மதீனா தெருவிலே சுற்றி திரிந்து அழுது கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஏன் மகனை அழுகின்றாய்? என்னோட முஸ்லிம் சகோதரர்கள் இந்த பலஸ்தீன் நாட்டில், அந்த கஸ்ஸால, அந்த ரஃபால கஷ்டப்படுறாங்க. யா அல்லாஹ், இந்த சின்ன சிறுசுகள் அத்தரோடு இருக்குது. யா அல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் முஸ்லிம்கள் என்றால் நன்மைகள் செய்வதோடு நல்ல தன்மைகளோடு வாழ்பவர்கள். ரமலானில் நன்மை செய்தோம். ரமலானுடைய தன்மை தக்வா வந்ததா என்று கேட்டால்தான், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னவும் 360 நாட்களும் சொல்லப்படுவதுதான். ஆனால் சிலருக்கு ரமலானில் மட்டும்தான் கேட்குது. சஹர் செய்கிறது நன்மை, இஃப்தார் செய்கிறது நன்மை, நோன்பு பிடிக்கிற தன்மை, அல்லாஹ்வை பயப்படுற குணம் வரும். வந்தால் பள்ளிக்கு ஆள் வருவாங்க. மஸ்ஜித்துகளில் ரமலானுக்கு முன்னால் இருந்த ஃபோட்டோ, பின்னால் இருந்த ஃபோட்டோ, ரெண்டும் வெளியாகும். எங்கேண்டு இல்லாக்கள் திரும்ப ரமலான் வந்தோடனே வருவாங்க. ஹஜ்ஜும் இப்படித்தான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி ஜமராத்திலே கல்லெறியும் வரைக்கும் நன்மைகளும் இருக்கிறது, தன்மைகளும் வர வேண்டும். இவர் ஒரு ஹாஜியா, இவர் ஒரு முஸ்லீமா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு இஸ்லாம் எங்களை வாழ சொல்லல. அதைத்தான் நாங்கள் முதலாவது சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு முஸ்லீமுடைய மெசேஜ், முக்கியமான ஒரு தூதை நாங்கள் சொல்கிறோம், சலாம். அடுத்த முஸ்லீமை கண்டதுக்கு பின்னால தொழுகையில் எல்லோருக்கும் சலாம், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், சலாமத்தா வாழணும். என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றதான் சலாம். நான் ஒரு முஸ்லீம், நானும் நீங்களும் சமன். தொழுது முடிஞ்சோன்னு ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்த பக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். எனக்கென்ன, நான் மற்றவர்களோடு ஒரு சமனாக விஐபி லிஸ்டில் நான் வாழ்கிறவன் அல்ல, மக்களை ஒதுக்குறவன் அல்ல. அதுதான் அஃசுஸ்ஸலாம். சலாத்தை பரப்ப சொன்னாங்க சலதா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது பேசினது அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படித்தான் நீங்கள் மலக்குமார்களோடு ஆரம்பிக்கணும் பேச்சை. சுபஹானல்லாஹ், மௌத்தா போனவங்களுக்கே சலாம் சொல்கிறோமே. மக்பராவுக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல தார கௌமி முஃமினீன், மூமிங்களே. மௌத்தா போனவங்களுக்கு தந்தை சொல்கிறாரு, 16 வயது மகன் இதுவரைக்கும் சலாம் சொல்லில்ல வாப்பக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட நன்மையும் இருந்துச்சு, தன்மையும் இருந்துச்சு, முஸ்லீம்கள்ட பண்பாடும் இருந்துச்சு. அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே தன்னை சஃப்ல நிற்கிறோம் பாருங்க. மக்பராவும் சஃப்பும் சொல்லுது, ஏழை பணக்காரர் இதெல்லாம் எங்களோட அளவுகோல் அல்ல. இது ஃப்ரௌன் பாவிச்சது, பணத்தை வச்சு அளக்கிறது, பட்டத்தை வச்சு அளக்கிறது, பதவியை வச்சு அளக்கிறது, மற்றவனை மிதிக்கிறது, தான் மட்டும்தான் மனிதன்று நினைக்கிறது. இது இஸ்லாத்தில் எங்கேயுமே இல்லை, நபிமார்கள்ட்டையும் இல்லை. ஏழைகளை விரட்டுறது, அபுஜகல் உதுகியா கொடுத்தாரு, ஒட்டகம் அறுத்தாரு. அறுத்தத்துக்கு பின்னால் அநாத பிள்ளைகள் வந்தால் பிறம்பெடுத்து விரட்டி அடிப்பான், அது அவருடைய உள்ளேயா. சுபஹானல்லாஹ், இதுதான் சூரத்துல் மாவும். கல்யாணம் செஞ்சா நபீட தன்மை வெளியாகணும். ஊர்ல இருக்கிற பணக்காரர்கள் மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, பெருநாள் அன்று முசாஃபாவா சந்திப்பா ஏழைகளுடைய கரங்கள். ஒரு அநாதை
மதீனா தெருவிலே சுற்றி திரிந்து அழுது கொண்டிருக்கிறதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஏன் மகனை அழுகின்றாய்? யா ரசூலல்லாஹ், எங்களோட வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஈத்தம் பல மரம் இருக்கிறது, அதன் கனிகள் எனக்கு மிகவும் ருசியாக இருக்கிறது, ஆனால் என்னுடையதல்லது, எனக்கு தந்தையும் இல்லை உறவுகளும் இல்லை, ஆனால் நான் அந்த மரத்திலிருந்து விழுந்த காய்களை படிந்து எடுத்து சாப்பிட்டால் அந்த எஜமான் அதை பறித்தெடுத்து விடுவார். யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் அடுத்தவங்களோட வழிகள். இன்றைக்கு கஸா, இன்றைக்கு பலஸ்தீன், என்ன தலைப்பு ஹுத்பா செய்யறது? அங்குள்ள வழிகளை பேசுறதா, எங்களோட வழிகளை பேசுறதா? யாருக்கு என்ன ஏக்கம் மிகுதி சகோதரர்கள்? எங்களோட நிலைமைகள் என்ன? இன்னைக்கு எங்களோட சமூகத்துடைய நிலைமை என்ன? எங்களோட வீட்டில் ஒரு பிள்ளைக்கு நெலும்பு கடிச்சு எங்களுக்கு தூக்கம் போகாது. இன்றைக்கு நெருப்பு மலை, பிள்ளைகள் உறுப்புகள் இல்லை, ஆயிரக்கணக்கான அனாதைகள், தாய் தந்தை எங்கெண்டில்லை. எங்களோட கூட்டுகள் என்ன? எங்களோட ஏற்பாடுகள் என்ன? எங்களோட திட்டங்கள் என்ன? எங்களோட சமூகம் நெருப்புக்குள்ள. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை இப்படி துடிச்சிருக்கும் இந்த நேரத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க? ஒரு அனாதை குழந்தை அழுகிறது, அன்பு நபியின் உள்ளம் துடிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எடுக்கிறாங்க, பேசுறாங்க, எத்தனை மரம் வேணும், என்ன வேணும் உங்களுக்கு, அந்த மரத்தை தாங்கும் நீங்க. சுபஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னார், மறுத்தாரு இயலாதே, தர முடியாதே. அபு தஹ்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இதோ இருக்கிறது நூற்றுக்கணக்கான மரங்கள், அந்த மரத்தை எடுத்துக்கொண்டே இந்த மரத்தை எனக்கு தந்து விடுங்கள். கொடுத்தார் அந்த சகோதரர் அத்துணை மரத்துகளுக்கும் பதிலாக ஒரு மரத்தை. உடனே அந்த அனாதை குழந்தையிடம் கொடுத்தார்கள். அந்த அனாதை குழந்தை சிரிக்கிறது, சொன்னாங்க, நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்க. நபியும் அந்த சாபியும் அந்த அனாதை குழந்தையின் அழுகை நிற்கும் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு போகல. அஸ்ஸலாமு அலைக்கும். மற்றவங்களோட வாழ்க்கை அமையணும். சுபஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, இது எங்களோட வீட்டுக்குள்ளே இன்றைக்கு இல்லை. ஒரு கெதரிங் செய்யலா, ஒரு கல்யாணம் எடுக்கலா, ஒரே கற்பத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் ஒரு துண்டு கலண்டு போய்த்திடும். சொந்த உறவுகள் முறிந்து போயிருக்கிறது. ஏன்? நானா நீயா? நானுக்கு நான் சலாம் சொல்லணுமா? சொன்னா என்ன? சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் உடைச்சாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய இஹ்ராம் இதைத்தான் உடைக்குது. கஃபனை அணிகிறோம், ஹஜ்ஜி செஞ்சவார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தடவை என் மேனியில் கஃபன் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்ததுக்கு பின்னால் மரணம் வந்தால் அவருடைய இஹ்ராம் தான் கஃபன். தலைய மூடுறல மையத்தில் நாளே கயாமத்தில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னஅமத லக வல் முல்க் என்ற தல்பியாவோட தான் எழுப்பப்படுவார் அவர். கஃபன் அணிஞ்சிக்கிறோம். துன்யாதாரி அல்ல ஹாஜ், சண்டை பிடிக்கிறவர் அல்ல ஹாஜ், வழக்கு பேசுறவர் அல்ல ஹாஜ். அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக அமைச்சாம, அவங்களுக்கு முன்னால் ஒருவர் நடுங்கி நிற்கிறார், பயப்படுறார். ஒரு கிராமப்புறத்து அரபி, ஹவ்வி நாளைக்கு, ஏன் பயப்படுறீங்க? அமைதியாக இருங்க, பயப்படவானம். சுபஹானல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா அன இப்னு இம்ராத்தின் தக்குலுல் கதீத பி மக்கா. மக்காவில சூரிய ஒளியில் சுடுபட்ட இறைச்சி துண்டுகள், இந்த இறைச்சி துண்டுகளை சாப்பிட்ட ஒரு தாயின் மகன். எனக்கு பெரிசா ஒன்றுமே இல்லை, லஸ்துபி மலிக்கின், எனக்கு பெரிசா ஒன்றுமே இல்லை, நான் அரசன் அல்ல, நான் உங்களுக்குள்ளே உள்ள ஒருவன். ஹிஜ்ரத்தில் ஒரு தாய் பார்க்கிறான்,
ஆட்டில் பால் கறக்கிறாமல் ரசூலுல்லா ஆட்டை அதில் அதை கலந்ததன் பின்னால் கொடுக்கின்றார்கள் ரசூலுல்லா. பெண்மணியே சொல்றார், இதில் யாரு ரசூல், இதில் யாரு விஐபி, இதில் யாரு சாதாரணமானவர், ரெண்டு பேரும் ஒரே போல. சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விரும்பினாங்க. இதுதான் சலாமுடைய கருத்து வாழ்க்கையில். இது வந்தால் இப்படி இருக்கும் எங்களோட ஊர், எங்களோட மஹல்லா. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில், பிரயாணம் நீண்ட பிரயாணம், ஐந்தவர் ஆறு மணித்தியாலங்களில் லேண்டாகிற பிரயாணம் இல்லை, மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒட்டக பிரயாணம். குறைந்தது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சுமார் 15 நாட்கள், சராசரியாக ஒரு நாளைக்கு 20 மைல் ஒட்டகத்தில் போனா எல்லா ஏற்பாடுகளோடையும் போகிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், தண்ணீர் தாகம் வந்தால் எங்களிடத்திலே நீங்கள் வாருங்கள், நாங்கள் யாரையும் கைப்படாத சுத்தமான தண்ணீரை வைத்திருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களிடத்திலே வந்து தண்ணீரை பகிர்ந்து கொள்ளலாம், குடித்து கொள்ளலாம், நீங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டாம். பொதுவாக எல்லோரும் கைவிட்டு எடுக்கும் அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீர் அள்ளி குடிக்க வேண்டாம். சரதாலிசன் சொன்னாங்க, இல்லை, எல்லா என்னுடைய தோழர்களும் எந்த பாத்திரத்தில் கையை விட்டு தண்ணீர் அள்ளி குடிப்பார்களோ அதே பாத்திரத்தில் தான் நானும் தண்ணீர் அள்ளுவேன் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும். பணக்காரருக்கும் அஸ்ஸலாம், ஏழைக்கும் அஸ்ஸலாம், படித்தவர்களுக்கும் அஸ்ஸலாம். அலைக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம், மலக்குமார்களும் சலாமுன் அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நீதிய சமாதானத்தை அழக பண்பாட்டை விதைத்து விட்டு வந்தீர்கள். சுபஹானல்லாஹ், ஏழை பணக்காரன்று எத்தனையோ மனங்களை உடைச்சி போட்டுருவோம். பணம் படைச்சவங்க சுபஹானல்லாஹ் எத்தனையோ பேர் எதிரிகளாக போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர்களே, நோன்பு இருக்குதானே, இந்த ஹஜ் இருக்குதானே, இந்த தொழுகை இருக்குதானே, உள்ளத்தை உருக்க வேண்டும், கசறுகள் கலண்டு விழ வேண்டும். 10-20 வருஷம் பேசிய வழக்கு தள்ளுபடியாக வேண்டும், வீசப்பட வேண்டும், எழுந்து நின்று முசாஃபா நடக்க வேண்டும். ஜாபிர் ரதியல்லாஹு தன் வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, ஜாபிர் ரதியல்லாஹு தன் வந்து முசாஃபா செய்கிறாங்க. மிச்சம் பேருக்கு இப்போ ஹலோ தான் மிச்சம், சலாத்தை விட முந்தி. சிலவங்க யூடியூபர், ஃபேஸ்புக் பிரியர், அவரை ஷேர்ஸ் அவரை லைக்ஸ் கூடணும், அவருக்கு எம்மதமும் சம்மதம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவார், வணக்கம் சொல்லுவார், அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வேண்டிய முசீபத்து எனக்கு லைக்ஸ் வரும், என்ன ஹலோ, ஹலோ உங்களோட ஹலோ இல்லை, ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் தான். இது சொர்க்கத்துடைய காணிக்கை, சலாம் வெளியாக இல்லையா, வாழ்க்கையில் சலாமத் வெளியாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஹிஜ்ரத்துக்கு பின்னால், யூதன் அப்துல்லா பின் சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவர் பார்க்கிறார் என்ன சொல்றார், பாப்மே நபின்னு சொல்றாரே என்ன பேசுறார், இறங்கினொன்னே அப்சு சலாம், நாங்கள் சலாமியா பரப்புறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சலாம பரப்புங்கோ, ஏழை எளியோர்களுக்கு உணவளியுங்கள், சல்லு வண்ணா சுனியாம், மக்கள் உறங்கியிருக்க எழுந்து தொழுங்கள், ததுகுருல் ஜன்னத் தபி சலாம், வாழ்க்கை சலாமத்தாக இருந்தால் சலாமத்தா சுவனம் நுழைவோம். இதுதான் முதல் தூது மதீனா மண்ணிலே, மதீனா மண்ணிலே. பேச்சில் மட்டுமல்ல, மிம்பரில் மட்டுமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, சுபஹானல்லாஹ், தாலில் மட்டும் இல்லை ஆளிலே மிரிஞ்சி வாழ்க்கை. இதுதான் ஜாபிர் ரதியல்லாஹு தன் முசாஃபா செய்கிறாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு தன் சரியான கை கடினமாக இருக்குது, கேட்டாங்க ஜாபிர், ஏன் உங்களுடைய கைகள் இவ்வளவு கடினமாக இருக்குது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் செருப்பு தைக்கும் தொழில் செய்பவன். யா ரசூல், செருப்பு தைக்கும் தொழிலாளி ஜாபிருடைய கரங்கள் பஞ்சும் சுபஹானல்லாஹ் பட்டும் தோத்து போகும் அவ்வளவு அழகான மிருதுவான கரங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய. சுபஹானல்லாஹ், அப்படியே தொட்டெடுத்தது. விட்டு விட்டார்களா செருப்பு? சொன்னாங்க, எத்தனையோ பேருடைய பாதணிகளை என் கையில் வைத்து தைத்து தைத்து கையே பட்டு போயிருக்கிறது. யார சொல்லலாம், உங்களுடைய கை பட்டு போல் இருக்கிறது. யார சொல்லலாம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் அப்படியே அந்த இரண்டு கைகளையும் எடுத்து தன்னுடைய கண்ணோடு ஒட்டி கொண்டு சொன்னார்கள், ஜாபிர், இதே கரங்களோடு சொர்க்கத்திலும் நீங்கள் நடமாடுவீர்கள் ஜாபிரே என்று சொன்னான். இவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள், இவ்வளவு அமைதியான வார்த்தைகள், உள்ளம் பறிபோகும் வார்த்தைகள் சகோதரர்கள். இதுதான் இஸ்லாம். இந்த தன்மையை நாம் உலகத்தில் காட்ட மறந்துட்டோம். சுபஹானல்லாஹ், முஸ்லீமுடைய தன்மைகள் இப்படித்தான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தன்மைகள், இந்த சலாம், இதோட ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இந்த சலாமோடே சேர்ந்த பகுதி தான் நிதானம். அவசரப்பட்டு எத்தனையோ விடயத்தை கெடுத்துட்டோம். அவசரப்பட்டு தலாக், அவசரப்பட்டு ஸ்கூலுக்கு பிரின்சிபல் அனுப்பிடுவோம், அவசரப்பட்டு மகளை குற்றவாளியாக்கிடுவோம், அவசரப்பட்டு சுற்றுலாக்கள் வேகமாக போ பார்க்குற. நாங்கள் சலதாலிசன் சொன்னாங்க, குரான் சொல்லுது இல்லை, சலாம் மற்றவங்களுக்கு பிரச்சினைக்கப்படாது. அது வார்த்தையிலேயும் இருக்கப்படாது, வாழ்க்கையிலேயும் இருக்கக்கூடாது, வாகனத்திலும் இருக்கக்கூடாது. எத்தனை எக்ஸிடென்ட்டை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா. ஓலவில் எடுத்த பிள்ளைகள் இருக்கிறீங்க, பெற்றோர்கள் இருக்கிறீங்க, பெருநாள் வர காத்து கொண்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹ், நோன்பு பெருநாள் ரெண்டு நாளில், பெருநாள் நாடே ஆட்டம், நுவரலிக்கு போகேடா, நான் அந்த கிழமை ஹொத்துபா, அதனால் சொல்கிறேன். நூறலிக்கிற முஸ்லீம்கள் பயப்படுற, எங்கட கிரவுட் வந்து இறங்கிச்சுண்டா, சலாம் சலாமத்தன்று ஒன்றுமே இருக்காது. சகோதரர்களே, நாங்க வேகமா பேசுறது, சத்தம் போட்டு பேசுறது கூட எங்கட ரிங்கிங் டோன், வாகனத்தில் பொது வாகனத்தில் போகும் பொழுது கூட அதை வைப்ரேட் பண்ணாமல் இருக்க கூட எங்கட சலாமத்தான தனம் அல்ல. சகோதரர்களே, நாங்க சத்தம் போட்டு குர்ஆன் ஓதி இன்னொத்தர தூக்கத்தை கழிச்சா அது நன்மை செய்யலை, அவர் குற்றம் செய்கிறார். நாங்கள் வேகமாக ஹஜர் லஸ்வதை முன்னோக்கி செல்லுகிறோம். எவ்வளோ செலவழித்து சென்று காபத்துல்லாவை தவாப் செஞ்சு ஹஜர் லஸ்வத் அவசையோடு முத்தமிட ஒரு சகோதரர் முன்னேறி செல்லுகின்றார். எஹ்ராம் என்ன, லட்சக்கணக்கான பணம் என்ன, இருக்கிற புனிதமான இடம் என்ன, அவர் ஒரு நீக்ரோ சகோதரன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஒரு காலை, இவர் போகிற வேகம், இவர் அமெரிக்காவில் இருக்கலாம், இவர் அரபியாக இருக்கலாம், இவர் விஐபி ஏ கிளாஸ் ஹஜ்ஜிக்கு போய்த்து இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் படித்து தந்திருக்கிறாங்க. சகோதரர்களே, தன்மையை பாருங்கோ, நாங்கள் போகிற வேகத்தில், நாங்கள் கல்யாணம் முடிக்கிற ஸ்பீடில், எங்களுடைய உம்மா வாப்பா ஊர் எத்தனையோ பேர் சுடுபட்டு போகிறாங்க. காபத்துல்லா இடிக்கிற வேலையை பள்ளி கட்டியும் நாங்கள் செஞ்சிடுவோம். சில வேலை பள்ளி இடிக்கிற மாதினோடே நடந்துடுவோம், இமாமோட நடந்துடுவோம். சகோதரர்களே, இது தன்மை அல்ல. ஹஜர் லஸ்வதை முத்தமிடும் வேகத்தில் ஒரு நீக்ரோ மனிதனுடைய, ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய தலையை அல்ல, காலை மிரித்தாலும் அவருக்கு ஹஜர் லஸ்வத் தொட்டு முத்தமிட்ட நன்மை எழுதப்பட மாட்டாது. ஒரு முஸ்லிமை நோவித்த குற்றம் தான் பதியப்படும், குற்றம்தான் பதியப்படும். அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, எத்தனை தரம் எரிச்சிட்டோம், எத்தனை தடவை எரிச்சிட்டோம் உள்ளங்களே. மேன்மையானவர்களே, சுபஹானல்லாஹ், அந்த
பெருநாள் அடுத்த தினம் 13 மரணங்கள் கிட்டத்தட்ட. அவசரத்தில் வாகனம் ஓட்டுறது, 18 வயசு புள்ள லைசனும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து 20 வயசு வாலிபர்ட்ட டிரைவர் லைசன் இருந்தாலும் டிரைவிங் சீட்டில் உட்கார வச்சு, அங்கே ஒரு அமீர் இல்லை, பொறுப்பாக யாரும் இல்லை, எத்தனை மையத்தை கொண்டுட்டோம். தண்ணியை கண்டா குளிக்க போகிறது இது நிதானமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கடல் பிரயாணத்தில், கடல் தொழிலில் அந்த இடத்தில் சமிச்சை காட்டப்படுகிறது, காற்று வேகமாக வீசுகிறது, இந்த இடத்தில் இறங்க வேண்டாம், பிரயாணம் செய்ய வேண்டாம் என்ற எச்சரிக்கைக்கு பின்னால் யாராவது குளித்தால், கடல் பிரயாணம் செய்து மரணம் வந்தால் ஷஹாதத்தை பற்றி அவர் பேசப்படாது. எங்கட வாலிப பிள்ளைகள், எங்கட வீட்டு பிள்ளைகள், பிரித்து பேசலை, எங்கே நிற்கிறோம்? பிரின்சிபல் சொல்கிறார், டொய்லெட் கட்டி தந்தாங்க, ஓல் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து லண்டனில் கனடாவில் அங்கிருந்து எல்லாம் சல்லி வந்துச்சு, கட்டி போக முடியலை, சுபஹானல்லாஹ், முழு டைல்ஸை முடைச்சி போட்டு, ஒரு மூமினுடைய வாழ்க்கை தேனியை போன்றிருக்கும். இதா நஸலத் அலா ஷைஇன் லா தக்ஸிர்ஹா வலா தஹ்திஷ்ஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேனிகள் மலரிலிருந்து திரவத்தை உறிஞ்சுகிறது, ஆனால் ஒரு மலரை கூட இதுவரைக்கும் கசக்கிய இது கிடையாது, ஒரு மலரை கூட முறித்தது கிடையாது, உடைத்தது கிடையாது. எவ்வளோ மனதை உடைச்சி வாழ பார்க்குறோம் நாங்கள், இது மூமின் இல்லைன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேனீட குணம் ஓலவில் எழுதிச்சு வெளியே வாராங்க, உஜாலாவோட ஓலவில் எழுதிச்சு வெளியே வாராங்க, கேர்ள்ஸ் பெண் பிள்ளைகள் எப்படி வாராங்க, அவங்களுக்கும் உஜாலா அடிச்சு அனுப்புறேன். நான் ஒரு முஸ்லீம் ஸ்கூல் கேட்டுக்கு பின்னா ஓரமாக ஜும்மா நேரத்தில் பயித்து கொண்டிருக்கிறேன், மனதில் வலி, யார் மரியாதை, யார் ஒழுக்கம், யார் பண்பாடு? இஸ்லாம் சும்மா ஒழுக்கம் படித்து தரல சகோதரர்களே, ஆடை மட்டுமல்ல, ஆடையின் நிறத்திலும் ஒழுக்கம், மஸ்ஜிதிலும் ஒழுக்கம், ஒரு முஸ்லீமுடைய பண்பாடு அப்படித்தான் இருக்கும். சலதாலிசம் சொன்னாங்க, முஸ்லிம்களே நீங்கள் வெள்ளை உடி வெள்ளை மேனியில் இருக்கும் மச்சத்தை போன்றவர்கள், நீங்கள் தெரிப்படுவீங்க, எங்கே போனாலும் மீடியாவில் வருவீங்க, ஃபோக்கஸ் ஆகுவீங்க, உங்களை உலகம் பேசும், கஷாம் மச்சி, நீங்கள் மச்சம் போன்றவர்கள், தெரிப்படுவீர்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅஸ்லிஹூ லிபாஸக்கும் ஃபஅஸ்லிஹூ ரிஹாலக்கும், உங்களோட வாகனங்களை சரியாக வைத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை! நாங்கள் ஜும்மாவுக்கு வர வேகத்தில், நாங்கள் இமாஞ்சமாத்தை பிடிக்க வர வேகத்தில், நாங்கள் நண்பரை கண்டு ஸ்பீடில் பிரேக் பண்ணி பேசி கொண்டிருப்போம், பின்னால் ஒரு நோயாளி மரணிச்சு கொண்டிருப்பார். எங்களோட ஜும்மா பொது ரோட்டில் வாகனம் நிப்பாற்றுறவங்க அடுத்த வாகனத்துக்கு இடையூறாக நிற்பாட்டினா ஹஜர்ல சொத முத்தமிட போய் கால் மிரிச்ச செய்திதான். அவங்களுக்கு ஜும்மாவா நடந்து வர பழகுங்கோ. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி தந்தாங்க, அதையும் சொல்லி தந்தாங்க. தன்னை சாதாரணமாக ஆக்கினாங்க, எல்லாரும் எல்லா வாகனத்தை எடுத்துக்கொண்டு எல்லா இடத்துக்கும் போகலாம். ஒழுங்கு, மூணு பேருக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்த்து, அபுலு பாபா அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருட பிரயாணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரெண்டு சஹாபாக்களும், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் பதிலாக நடந்து ஒட்டகத்திலே வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு பதிலாக நடக்கிறோம், ஜும்மாக்கு வாரத்தில் நடந்து வரதான் சிறந்தது, தூரமே, தூரம் இருந்து தான் நான் சொல்கிறேன், தூர இருந்து நடந்து வர சிறந்தது. சரதாலிசன் எப்படி விளங்கி படுத்தினாங்கன்னு பாருங்க, என்னை விட நீங்க நடக்கிறதுல சக்தி பெற்றவங்க இல்லை, உங்களை மாதிரி எனக்கு நடக்கலாம். அடுத்தது சொன்னாங்க, எனக்கும் கூலி தேவை, நடந்து தியாகத்தோட அல்லாஹ் பாதையில் போன நன்மை எனக்கு தேவை, நான் நடக்கணும், நான் நடக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சகோதரர்களே
கண்ணியத்துக்குரிய அல்லாட நல்லடியார்களே, தன்மைகளை யோசிச்சு பாருங்கோ. மஸ்ஜிதுக்கு வாரோம், கல்யாண வீட்டுக்கு கொடுக்குற உடுப்பு இல்லைங்கள்கிட்ட, மன்னிச்சுக்கோங்கோ. டிஷர்ட் விஐபி ஸ்டேடியமில், விஐபி பகுதியில் ஒத்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு போகிறார் உள்ளுக்கு, பல்லேகலை ஸ்டேடியமில். அவரே சொல்கிறார் சுபஹானல்லாஹ். டிஷர்ட்டோடு நான் போனேன், என்ன அந்த இடத்துல நிற்பாட்டி பார்க்கூட இல்லை. மெச் பார்க்குற இடத்துலையும் சில இடத்துல டிஷர்ட்டோடு இக்கேடா. அவர் சொன்ன கதை, அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, புள்ளேட்டு ஒழுக்கம் வரணும், வாப்பட உடுப்பு முடிவெட்டணும் ஸ்கூலுக்கு. சலதாலிசு சஃபையிலேருந்து எழுப்பி அனுப்பினாங்க, எழும்போ நீங்கள் பேத்தவங்களோட முடியை கட் பண்ணி கொண்டு வாங்க. முதுகு வரங்காட்டி உங்களோட முடி இருக்குது. சிறதாலிசன் சொன்னாங்க, நான் இந்த நிறத்தை சொல்லலை. சுபஹானல்லாஹ், இந்த நிறத்தில் ஆடை அணிந்தவர்கள் சஃபையிலிருந்து எழுந்து சென்று விடுங்கள். சிறதாலிசு சொன்னாங்க, ஒழுக்கம் வாழும், பண்பாடு வாழும். அன்புக்குரியவர்களே, சினிமா கலாச்சாரமும் உள்ள கலாச்சார முசீபத்துகளும் காட்டுலிருந்து எங்களோட வாலிப பிள்ளைகள்ட, எங்களோட இந்த சின்னன் சிறுசுகள்ட ஒழுக்கத்தை பாழாக்கும் முயற்சிகள். யூதர்கள்ட்ட இரக்கமும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உலகத்தை பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, எங்களுக்கு ஒரு உடுப்பிக்குது, எங்களுக்கு ஒரு முறை இருக்குது. அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, இது எல்லாத்தையும் மிரிச்சிட்டு நாங்கள் வாழ பார்க்குறோம். நஷ்டம். அதனால் எங்களோட வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டத்திலையும் நிதானத்தை நடையக்கூட பழக்கினாங்க. இஸ்லாத்தில் வாகனம் ஓட்டுற லேசா? வைபாது ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் சொல்லுது, அட்டவணைப்படுத்துகிறது முஸ்லீமுடைய பண்பாடுகளை. அதில் முதலாவது நடையில் மிருதுவை கையாளுவார். அடுத்தவங்களுக்கு பிரச்சனையுள்ள பெருமைக்குரிய நடை அவற்றை இருக்காது. வாகனம் பைக் நடையில் வேகம் மற்றவங்களை தட்டி விடுறது, எங்கே கிடைச்சாலும் போட்டு போக்குறது. அல்லாஹ் சொல்கிறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, இப்படி வேகமாக போவானா? இன்னக்கல் அன் தஹ்ரிகல் அர்த், நீங்கள் இவ்வளோ வேகமாக போய்த்து உங்களுக்கு சொல்கிற வார்த்தையை பாருங்க, பூமியை கிளிக்கோ மேலா உங்களுக்கு ஓட்ட போடையில உங்களுக்கு பூமியில போய்த்து. வலன் தபுலுகள் ஜிபால தோலா, மலையை முட்டோ மேலா. இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்ற என்ன வேகம்? ஆக சகோதரர்களே, இஸ்லாம் சலாம், சலாமத், மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிதானம். மூணாவது சொல்கிறண்டா முடிக்கிறேன் சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாட நல்லடியார்களே, மன்னிப்பு, மறக்கிறது, பழிவாங்கறதில்ல, பழிவாங்கிற தன்மை இல்லை. நீயா நானும் அப்படி தான். நீங்கள் சலாம் சொன்னால் நாங்கள் சலாம் சொல்லுவோம், நீங்கள் கல்யாணத்துக்கு சொன்னால் உங்களுக்கு கல்யாண கார்டு வரும். எங்களோட வாழ்க்கை பழிவாங்கிற தன்மை. அல்லாஹ் சொல்கிறான், ஹசரத் அபுபக்கர் ரழியல்லாஹு தன் மகளுக்கு இட்டு கட்டின மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் அபுபக்கர் ரழியல்லாஹு தன் செலவழித்து கொண்டிருந்தாங்க. சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சொன்னான், அபுபக்கர் ரழியல்லாஹு தன் முடிவெடுத்தாங்க, இதுக்கு பின்னால் நான் இவருக்கு செலவழிக்க மாட்டேன். சத்தியம் பண்ணார், என் மகளுடைய மானம் இட்டு கட்டி அநியாயமாக என்னுடைய மகளை குற்றவாளியாக்க மானபங்கப்படுத்தி சுபஹானல்லாஹ் இழிவுபடுத்த நினைச்சவர். குடும்பத்து முஸ்லீம் சகோதரர்களே, ஊராக்களோட நல்லா ஈக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முழு பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே, நானும் தம்பி மாறோட நின்று பிடிக்கிறேன். உம்மா 70 வயதில் அழுகிறா, என்ன நானும் என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒரு கற்பத்தில் வளர்ந்து ஒரு ஸ்கூலில் படித்து ஒரு பாயில் விளையாடி ஒன்றாக ஸ்கூலுக்கு போயிட்டு, தம்பி நானாக எழுதின புத்தக கொப்பியில் அப்பியாச கொப்பியை அழிச்சு என் பிள்ளைகள் எழுதிக்குது. ஆனால் இப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இல்லையே, என் மௌத்துக்கு முன்னால் ரெண்டு பேரும் முசாஃபா செஞ்சு கொண்டா எனக்கு அதுவே போதும்ட்டு தாய் டேக்கம். ஹஜ்ஜிக்கு போய் நானா தம்பிமார் அரஃபா மைதானத்தில் எல்லோரும் முசாஃபா, அழுதழுது முசாஃபா. சுபஹானல்லாஹ், ஆனால் ஒரு கற்பத்தில் வந்த ஒரு டிஎன்ஏ, ஒரு ரத்தம். சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, ரெண்டு பேரும் முசாஃபா செய்யாமல் பிரியறாங்க. இதான் நான் சொன்னேன், நன்மை செஞ்சோம் தன்மை வரல. ஏலும்டா,
ஜும்மாவுக்கு பின்னால் சொந்த உறவுகளாக கோலடும்போ. வாகனத்தில் வந்துக்கிறீங்களா? கோபம் இருந்தா எல்லாரையும் பார்த்து அப்படி சொல்லலை, இருக்காது, இருந்தா வழக்கு உடைங்கோ, முறிச்சு போடுங்கோ. கோபத்தை அல்லாஹ் விரும்புறது இதைத்தான், அல்லாஹ் கேட்கறது இதைத்தான். அல்லாஹ் இந்த அபுபக்கர் ரதியல்லாஹு தன் மற்றவங்களுக்கு அந்த மனிதருக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொன்னேன். அல்லாஹ் சொன்னான், வலாயா தலியுல் ஃபதுலு மின்கும், இவ்வளோ கிரேடான ஆக்களுக்கு, இவ்வளோ இஸ்லாத்தில் முன்னுக்குள்ள மக்களுக்கு, இவ்வளோ ஹஜ்ஜு செஞ்சவருக்கு, இவ்வளோ மஸ்ஜித் நிர்வாகத்தில் இருக்கிறவருக்கு இன்னும் வழக்கு வம்புண்டு பேத்து கொண்டிருக்கிறது பொருத்தமில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மன்னிங்கோ, நீங்கள் விரும்புகிறீங்க. அல்லாஹ் கேட்குறான், அலா துஹிப்பூன் அய்யஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ்ட்ட நீங்கள் மன்னிப்பு எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு மன்னிக்கலாதான். 27-29 லைலத்துல் கத்ர், தேடி தேடி கண்ணீர் வடித்து அழுதோமே எங்கட மன்னிப்புக்கு, எங்கட சகோதரர். அல்லாஹ் சொல்கிற மன்னிங்க, நீங்கள் மறந்து போய்விடுங்கள், நடக்காதது போல் நடந்து கொள்ளுங்கள், ஒன்றும் நடக்காது, எங்கட அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே உயரும் உயரும். அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, இந்த தன்மைகளுக்கு பேருஸ்னா ஷிபில் ரஹமத்துல்லாஹி மரத்தை பார்த்து சொன்னான், மரம் சொல்லுதாம், மனிதனே என்னை போன்று ஆகு, மக்கள் எனக்கு கல்லால் அடிக்கிறார்கள், வான அர்மீஹிம் பிஸ்மார், நான் அவர்களுக்கு கனியால் அடிக்கிறேன். சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னான், கல்லடியை வாங்கி கொண்டு சுபஹானல்லாஹ் ஈமான்ற வார்த்தையை கொடுத்தாங்க, இஸ்லாத்தை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்துக்குரிய அல்லாட நல்லடியார்களே, எவ்வளோ பழி வாங்கினவங்களை மன்னிச்சாங்க இஸ்லாம். இதுதான் சலாமுடைய உண்மையான தன்மை. அன்புக்குரியவர்களே, அப்துல்லா பின் உபை பின் சலூல், 8க்கு 8 குழி வெட்டின மனிதர், சக்கராத்தில் இருந்து கொண்டு கஃபன் கேட்டு அனுப்புறார், மகனே சொன்னார், எப்படி வாப்பா பைத்து கேட்கிறது, சுபஹானல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போங்க மகனே, அவர் தருவார். அது ஏண்ட குணம், நபீட குணத்தை நீங்க போய் பாருங்க. சுபஹானல்லாஹ், பச்சை முனாஃபிக் சொல்லி அனுப்புறார். சுபஹானல்லாஹ், அவர் வருகின்றார், வந்து கேட்டோன்னு எடுத்துக்கொண்டு கஃபன் எடுத்துக்கொண்டு போகிறாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு பிடிச்சாங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, மன்னிப்பு அது வாழணும். எங்களோட வீட்டில், எங்களோட பஜாரில், எங்களோட பக்கத்து வீட்டுக்காரரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் போகிறாங்க. போகும் பொழுது கண்ணியமானவர்களே பிடிச்சாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு பிடித்த உடனே சொல்லலாம், என்ன விட்டுடுங்கோ, நான் போகணும், நான் போகணும், போய் பேசணும், பார்க்கணும், கஃபனை கொடுக்கணும். போனாங்க, மையத்து மக்பரால வைக்கப்பட்டாச்சு, வெளியெடுக்க சொன்னாங்க. எடுத்ததுக்கு பின்னால் எச்சி தெரிக்கிறதுக்கு அப்படியே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அப்படியே ஊதினார்கள், துப்பினார்கள். சுபஹானல்லாஹ், உமிழ்நீர் தெரிக்க துப்பியதன் பின்னால் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இப்னு கஸீர் வருகிறது. கண்ணியமானவர்களே, அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கமீஸை எடுத்து போர்வையாக கஃபனாக அணிவித்தார்கள். யார் அந்த முனாஃபிக்? திரும்பி பார்ப்போமா? எதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை பார்த்து கொண்டிருந்த 1000 முனாஃபிக்குகள் உடனே கலிமா சொல்லிவிட்டார்கள். சுபஹானல்லாஹ். மையத்தில் குறைய பேசவானன்று ரசூல் எப்போ சொன்ன தெரியுமா? எந்த முஃப்தி மௌத்தானதுக்கு பின்னாலே இல்லை, ஆலிம் சஹாபி மௌத்தானதுக்கு பின்னாலே இல்லை, ரசூலுல்லாட பக்கா எதிரி அபூஜகல் மௌத்தானதுக்கு பின்னால் சொல்கிறாங்க. இதோ வருகிறார், யார்? இக்ரிமா வருகிறார், அபூஜகளுடைய மகன் வாரார். அபூஜகளுடைய குறையொண்டையும் பேசவானம், உத்குரு மஹாசின மௌத்தாக்கும், நலவுகள் இருந்தால் பேசுங்கோ. இது நான தம்பி சொல்லி வைக்கிறது, புள்ளேட்ட சொல்லி வைக்கிறது. சுபஹானல்லாஹ். ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பேசினா அவரோட புள்ள சில வேளை பிரின்சிபலுக்கு எதிரியாக பேத்திடுவார். இது பின்னால் எலும்பேல் அவருக்கு இல்லை, வாப்பட பழிய புள்ளேட்ட சமுத்தையிலாது, முறையாகாது. ஆப்பிரிக்கா காட்டில் ஒரு புலி ஓடுது, ஒரு மான விரட்டி அது கிடைக்க முன்னால் அதன் வழி ஓட்டம் பிரசவிக்குது. ஒரு குட்டியை ஈண்டத்துக்கு பின்னால் வேகமாக ஓடுது மான். இந்த புலியை அந்த 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 குட்டியை எடுத்துக்கொண்டு கவ்விக்கொண்டே முழு காட்டையும் தேடி அந்த உரிய மானிடத்திலே, தாய் மானிடத்திலே அதை ஒப்படைத்தது. எழுதுகிறாங்க, மிருகங்களிடத்தில் கூட பெற்றோருடைய பழியை, மற்றவர்களுடைய பழியை இன்னொரு இடத்துல வாங்குகிற குணம் இல்லை. உங்கள்கிட்ட எப்படி வரலாம்? உங்கள்கிட்ட எப்படி வரலாம்?
ஆக சகோதரர்களே, மன்னிப்போம். மையத்தூட்டில் சொத்து செல்வங்கள் பிரிக்கிற விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்குதுன்ற இந்த உம்மத் கவலையான செய்தி. சொத்து பிரிக்கக்கூடிய முறையை படியுங்கள், பிள்ளைகளுக்கு சரியாக பிடித்து கொடுங்கள். சிலதாலிசம் விளங்கப்படுத்தினாங்க, பாராபட்சம் பார்க்க வேண்டாம். மௌத்தா போனத்துக்கு பின்னால பிள்ளைகள் கபருக்கு பதுவா செஞ்சு கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மகன் சொல்லுகின்றார், தந்தையுடைய கபருக்கு அல்லாஹ் நெருப்பு மூட்டட்டும், எங்களுக்கு கடை எழுதல என்று சொல்றான். இன்னா இல்லாஹி வைன்ன, அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கிறான், அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கிறான். சகோதரர்களே, அன்னைக்கு ஒரு மையத்துட்டிலிருந்து முழு செட்டு எலும்பி போனாங்க உறவுகள். நாங்கள் தொழமாட்டோம். மையத்துட்டில் மைக்கெடுத்து சொல்றாங்க பள்ளியில் வச்சு, நாங்கள் எங்கட சகோதரரை மன்னிக்க மாட்டோம். அவர் வாப்ப மௌத்தா போனதுக்கு பின்னால முழு சொத்தையும் அபகரிச்சுகிறார். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொத்து பிரிச்சு தந்துகிறான். வாப்ப பிரிக்க முன்னால மௌத்தா அல்லது பிரிச்சு தந்திருந்தா கபூல் செஞ்சுக்கோங்க. எதிரிய மன்னிக்கிற இஸ்லாம் சொந்த உறவுக்கு முசாஃபா இல்லையா? பெருநாள் அஸ்ஸலாம், உதுஹியால அஸ்ஸலாம், ஈத் அதாவது நோம்புல சலாம், வீட்டுக்குள்ள சலாமத் இல்லைன்ற நஷ்டம். பண்பை எடுப்போம், பண்பாடோடு வாழ்வோம், மன்னித்து வாழ்வோம். அல்லாஹ் என்னை மகளை புரிந்து கொள்வானாக, கபூல் செய்வானாக. யாழ் உண்மையான தக்குவாதாரிகளாக வாழ வைப்பாயாக, மூமிங்களாக வாழ வைப்பாயாக, மற்றவர்களோடு அஹ்லாக்காக நடக்க வச்சுடி அல்லாஹ். அடுத்த சகோதரர்கள் உறவுகள் யாழ்லாம் அனைவரையும் மன்னிக்க தௌஃபிக் செய்வாயாக. உதுஹையாவுடைய அமலை சிறப்பாக்கி தாயாள்லா, அது அழகாக செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த மஹல்லா வாசிகளுக்கு நசீபாக்குவாயாக. அதனுடைய கோடிக்கணக்கான நன்மைகளை எங்களோட மீசானுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாயாள்லா. ஏழைகளுடைய வீடுகள் அந்த இறைச்சிகள் பங்கிடப்படணும் யாழ்லா. யா அல்லாஹ், எங்களால் ஏழுமான அந்த உதுஹையாவை பிரகாசமாக செய்து முடிப்பதற்கு உனது மேலான அருளை தருவாயாக. இறக்கமுள்ளவனே, எங்களோட குடும்பங்களில், எங்களோட ஊரில், எங்களோட நாட்டில், முழு உலகத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் காபத்துல்லாவை சுற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பிரயாணத்தை லேசாக்கி உங்களோட ஹஜ்ஜ கபூல் செய்வாயாக. எங்களுக்கும் அந்த குடும்பம் குடும்பமாக காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், ஹஜ்ஜ கபூல் செய்வாயாக, பிரயாணத்தை லேசாக்குவாயாக. குறிப்பாக யா அல்லாஹ், எங்களோட இல்லாத மனதும் வெந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் இந்த ஃபலஸ்தீன் நாட்டில், அந்த கஸ்ஸால, அந்த ரஃபால கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ். இந்த சின்ன சிறுசுகள் அத்தரோடு இருக்குது யா அல்லாஹ், அந்த பிள்ளைகள் இரத்தத்தோடு இருக்குது யா அல்லாஹ், இந்த பிள்ளைகள் உம்மை வாப்பாவோடு வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ், பெருநாள் உடுப்பை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளுக்கு கஃனம் இல்லாமல் இருக்கிறது. இது இல்லத்தால் ஏற்கேலாம் இருக்குது யா அல்லாஹ். அந்த பிள்ளைகளை கபூல் செய்வாயாக, அவங்கள மன்னிப்பாயாக யா அல்லாஹ், அவங்களுக்கு வாழ்வளிப்பாயாக யா அல்லாஹ். இந்த மனித இனத்தின் எதிரிகளை நீ முடிவெடுப்பாயாக, நீ முடிவெடுப்பாயாக. நீ ஆத் கூட்டத்தை அழித்தவன் யா அல்லாஹ், ஃபிரௌனை பிடித்தவன் யா அல்லாஹ், காலத்தின் ஃபிரௌனை பிடிப்பாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை வாழ வைப்பாயாக, நல்லெண்ணம் படைத்தவர்களை வாழ வைப்பாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக. வா ஆகிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.